نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان اللہ کان علیکم رقیبا صدق اللہ مولانا العظیم. பேரன்பு மிக்க மூன் தொலைக்காட்சி நண்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் இந்த உலகில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நியதிகளில் ஒன்று இந்த மனித குலம் அபிவிருத்தி அடைய வேண்டும், இந்த மனித குலம் பல்கி பெருக வேண்டும். நான் முன்னால் ஓதிய ஆயத்திலும் அதே கருத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். ஒரு தம்பதியிலிருந்து உங்களை நாம் படைத்தோம், ஒரு ஆண் ஒரு பெண். இன்ன ஹலக்கனாக்கும் ஜக்கரின், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்தோம். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே ஆண்களையும் பெண்களையும் சந்ததிகளாக பல்கி பெருக வைத்தோம். இனவிருத்தி என்பதும் மக்கள் தொகை அதிகரிப்பது என்பதும் அல்லாஹ்வினுடைய இயற்கையில் கட்டுப்பட்டது. அதற்கு பிறகு ஏன் மக்கள் தொகை பெருகக்கூடாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், மக்கள் தொகை பெருகுவது இந்த உலகிற்கு ஆபத்து என்ற கருத்து ஏன் வலுப்பெற்றது என்றால், 1760 மேல் எரிசக்திகளை கொண்டும் வேறு பல காரணிகளாலும் இயந்திரங்களை கொண்டு உற்பத்தி செய்யும் முறை உருவாகியது. எனவே இயந்திரங்கள் மூலம் பொருள்களை உற்பத்தி செய்தால் மனிதர்களினுடைய வேலை பழு குறைகிறது, அதே சமயம் மனிதனுக்கு வேலை இல்லாமல் போகிறது. 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இயந்திரம் செய்து விடுகிறது. அந்த இயந்திரத்திற்கான முதலில் வாங்கும் செலவு தானே தவிர அதற்கு பிறகு அவ்வப்போது ஏற்படும் பழுதுபார்க்கும் செலவுகள் தான். மனிதர்கள் என்றால் அப்படி இல்லை. அன்றாடம் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேறு என்னென்ன வசதிகளோ அவைகளை செய்து கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அவர்களிடமிருந்து வேலை வாங்க முடியும். எனவே இப்படியே சென்றால் மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய ஆற்றல் பல மடங்கு அதிகமாகிவிட்டால் இயந்திரங்கள் எந்த உற்பத்தியை மனிதனுக்கு கொடுக்கின்றதோ அந்த உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டுவிடும். எனவே மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் தொகை பெருக்கல் அளவில் அதிகமாகிறது, மனிதர்களின் தேவைகளோ கூட்டல் அளவில் தான் அதிகமாகிறது. எனவே மனிதன் வறுமையில் வாடுகின்றான் என்றால் அது இயற்கையாகவே மனிதனை வறுமையால் வறுமை இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, அவன் அப்படித்தான் இருப்பான். மனித நிறுவனங்களாலும் உற்பத்தி செய்யப்பட்டவை அல்ல வறுமை என்பது, மாறாக ஏழைகள் வறுமையின் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வறுமைதான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் என்பதாக புதியதோர் கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கருத்தை முன்வைத்தவர் மால்தஸ். இவர் தன்னுடைய நூலில் 1798 ஆண்டு இந்த கருத்தை மிகவும் வலியுறுத்துகின்றார். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த
ராபர்ட் தாமஸ் மால்தஸ். இவர்தான் முதன் முதலாக இந்த கருத்தை உலகிற்கு முன்வைக்கின்றார். உலகம் தோன்றிய நாள் முதல் மக்கள் தொகை பெருகுவதற்கும் குறைவதற்குமான காரணிகள் இயற்கையின் நிலையான விதிகள் போல் செயல்பட்டு வருகின்றன. மனிதர்கள் வறுமையில் வாட வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் என்று அவர் தன்னுடைய நூலில் வறுமையின் கோரப்பிடியை பற்றி ஆதரித்து பேசுகிறார். எனவே மக்களினுடைய தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். 1891 மால்தஸினுடைய அறிக்கையே மேற்கோளாக காட்டப்பட்டு இந்தியாவினுடைய பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போகக்கூடாது என்று நடுவண் அரசு முடிவு செய்கின்றது. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய திருநாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான முறைமைகள் கையாளப்படுகின்றன. அதில் குறிப்பாக ஒரு கோஷம் வைக்கப்பட்டது அந்த நேரத்திலே, இந்தியாவின் வறுமைக்கு மக்கள் தொகை பெருக்கமே காரணம், இந்தியாவின் வறுமைக்கு மூடப்பழக்க வழக்கங்கள் காரணம் என்றோ மாற்றங்களை விரும்பாத மனநிலை காரணம் என்றோ சொல்லவில்லை. மக்கள் தொகை பெருக்கம்தான் இந்தியாவின் வறுமைக்கு காரணம் என்று சொல்லப்பட்டு அதற்காக நாம் என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அதன் விளைவாக பல்வேறு விதமான திட்டங்கள் இந்தியாவிலே கொண்டு வரப்பட்டன. அவைகளினுடைய விளைவுதான் இந்தியா பல்வேறு விதமான இக்கட்டு சூழ்நிலையை சந்திக்க காரணமானது. அல்லாஹ்வினுடைய விதிக்கு மாற்றமாக செயல்படுவதன் விளைவு என்ன என்பதை இந்தியா போன்ற நாடுகள் உணர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை என்னவென்பதை வருகின்ற தொடரில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.